ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து சைன் 20, சைன் 40, சைன் 60, சைன் 80 ஈக்குவல் டு 3/16. அப்போ நம்ம இதில் வந்து இந்த சைன் 60 நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த சைன் 60-ஐ நம்ம இங்கே சைன் 40, தென் திஸ் இஸ் ரூட் 3/2, தென் சைன் 80. வி ஆர் கன்சிடரிங் LHS. அப்போ இந்த ரூட் 3/2-ஐ இந்த இடத்துல எழுதிக்க. அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, சைன் 20, தென் சைன் 40, தென் சைன் 80. ஸோ இந்த இடத்துல ரூட் 3/2, இங்கே சைன் 20 அப்படி எழுதிக்க. தென் சைன் 40 எப்படி எழுதலாம், சைன் 60 மைனஸ் 40 எழுதலாம். அதே மாதிரி சைன் 80-ஐ 60 மைனஸ் 60 ப்ளஸ் 20 80, தென் 60 மைனஸ் 20 40. நான் தான் தப்பு எழுதிட்டேன், 60 மைனஸ் 20 40 60 ப்ளஸ் 20 80. ஸோ இது வந்து பார்த்தா இது எப்படி இருக்குது, சைன் சம் சைன் டிஃப்ரென்ஸ் மாறி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ தட் இங்கே என்ன எழுதிக்கலாம், 3/2, தென் சைன் 20. இங்கே வந்து 3 × 4 ஒன்று தான், 4 × 3 ஒன்று தான். அதனால் இது சைன் சம் தென் சைன் டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன ஃபார்முலா வரும், அந்த மாதிரி வரும், சைன் ஸ்கொயர் ஏ தென் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, பி வந்து 20 டிகிரி. ஸோ ஈக்குவல் டு ரூட் 3/2. இந்த சைன் 20-ஐ சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, சைன் 20 சைன் ஸ்கொயர் 20 எப்படி எழுதிக்கலாம், ரூட் 3/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே இங்கே வந்து சைன் ஸ்கொயர் 20-ஐ அப்படி எழுதிக்க. இந்த சைடு ஸோ திஸ் இஸ் ரூட் 3/2, தென் சைன் 20 ரூட் 3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன வரும், 3/4 மைனஸ் இங்கே சைன் ஸ்கொயர் 20. ஸோ ஈக்குவல் டு ரூட் 3/2. இந்த சைன் 20-ஐ உள்ளே எடுத்துட்டுப்போம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா, வேணால் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்க. எல்சிஎம் எடுத்து இங்கே என்ன வரும், 4, தென் 3 − 4 சைன் ஸ்கொயர் 20. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, யூ ஆர் டேக்கிங் த எல்சிஎம் 4 தென் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 3 இங்கே 4 × 4 சைன் ஸ்கொயர் திஸ். இப்போ இந்த சைன் 20-ஐ ஒவ்வொன்றா உள்ள எடுத்துப்போம். ஸோ யூ டேக் சைன் 20 இன் சைட். ஸோ ரூட் 3 இந்த 4-ஐ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ரூட் 3/8 ஆயிரும். ஸோ இந்த 2 × 4 8, இதை உள்ளே கொண்டு போகும். ஸோ 3 sin 20 மைனஸ் 4 sin³ 20, பிகாஸ் சைன் 20 அங்கே சைன் ஸ்கொயர் 20. ஸோ சைன் க்யூப் 20. ஸோ ஈக்குவல் டு ரூட் 3/8. இதுக்கு என்ன ஃபார்முலா சார், 3 sin A மைனஸ் 4 sin³ A. இந்த வேணால் ஃபார்முலா பெருசாகவே எழுதுகிறேன், 3 sin A மைனஸ் 4 sin³ A. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரூட் 3/8, திஸ் இஸ் நத்திங் பட் சைன் 3A. சைன் 3A-னுடைய ஃபார்முலா தான் இதனுடைய விரிவாக்கம். அப்போ இது எப்படி எழுதலாம், சைன் 3A-ங்கிற இடத்துல 20 டிகிரி. ஸோ ரூட் 3/8, தென் இங்கே என்ன இருக்குது, சைன் க்யூப். அப்போ சாரி க்யூப் இல்லை, 3, ஏன்னா சைன் 3A. ஸோ 3 × A 20 டிகிரி. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், சைன் 60 டிகிரி. ஸோ ஈக்குவல் டு ரூட் 3/8. வாட் இஸ் சைன் 60? சைன் 60 ஈக்குவல் டு ரூட் 3/2. ஸோ சைன் 60 இஸ் ரூட் 3/2. ஸோ ஈக்குவல் டு ரூட் 3 × √3 வெறும் 3. ஸோ ஈக்குவல் டு 3/16. ஸோ இதுதான் ஆன்சரு. இந்த ஸ்டெப்பு வேணால் நான் மறுபடியும் இந்த இடத்துல எழுதுகிறேன், இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு.
root 3 by 8 sin 60 equal to root 3 by 8 into root 3 by 2. So root 3 into root 3 just simply 3. So 3 by 16. So this is the answer.